அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நின்ற பாத ஆசனம், ட்ரீ போஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகா. இந்த யோகா வந்து கான்சன்ட்ரேஷனுக்கு ரொம்ப முக்கியமான யோகா. கான்சன்ட்ரேஷன் இல்லைன்னா இந்த யோகாவை செய்யவே முடியாது. ஏன்னா ஒத்த காலில் நிற்கிறதுன்றது ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை. கான்சன்ட்ரேஷன் இல்லைன்னா இந்த மாதிரி நிற்கவே முடியாது. இந்த யோகாவை பண்ணும்போது உங்கள் தலையை ஸ்ட்ரைட்டாக பார்க்கணும். தலையை இப்படி பார்த்தீங்கன்னா கால் பேலன்ஸ் கிடைக்காது. இப்போ அந்த யோகாவை எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம். மெதுவாக உங்களுடைய ஒரு கால் எடுத்து மேலே வைங்க, இன்னொரு கால் மேலே. ரெண்டு கைகளை நல்லா மேலே கொண்டு போங்க. இதே பொசிஷனில் அப்படியே இருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். மெதுவாக ரெண்டு கையும் சைடில் கொண்டு வாங்க. இந்த காலை வைங்க கீழே. டீப் ப்ரீத்திங் பண்ணுங்க ரெண்டு தடவை. எந்த யோகா பண்ணும்போதும் நார்மல் ப்ரீத்திங்கில் தான் இருக்கணும், மூச்சை ஹோல்ட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம இதே யோகாவை இன்னொரு சைடில் பார்க்கலாம். ரெண்டு கைகளும் மேலே வைங்க நல்லா. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். ரெண்டு கைகளையும் சைடில் கொண்டு வாங்க. காலை கீழே வைங்க. நல்ல டீப் ப்ரீத்திங் ரெண்டு தடவை பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த நின்ற பாத ஆசனம் இல்லைங்களா, ட்ரீ போஸ்டர், இந்த யோகா வந்து பார்க்கறதுக்கு தான் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஆனால் இது செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான யோகா இது. முதல்ல இது உங்களுக்கு செய்ய வரலைன்னா இந்த யோகாவை நீங்கள் செவ்தோரமாக செய்யுங்க. முதல்ல ஒரு 10 கவுண்ட் பண்ணுங்கள், அப்புறமா 20 கவுண்ட் பண்ணுங்கள், அப்புறம் 30 கவுண்ட் பண்ணுங்கள். டோட்டலாக 40 கவுண்ட் வரைக்கும் மெதுவாக பண்ணலாம். மெதுவாக கவுண்ட் பண்ணலாம், அதுதான் முக்கியம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அப்படி இல்லாத ஒவ்வொரு செகண்டுக்கு ஒவ்வொரு கவுண்ட் பண்ணுங்கள். இந்த யோகாசனம் செய்கிறதுனால பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் இதோடைய பயன்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் அந்த காலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒத்த காலில் நின்னா கூட நீ நினைக்கிறது நடக்காதுன்னு. அதனால் ஒத்த காலில் நின்னால் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்குமா. அதனால தான் அந்த காலத்தில் அப்படி சொல்கிறாங்க. இந்த யோகாவுக்கு இப்படி ஒரு பயனும் இருக்குது. அதனால் இந்த யோகாவை நீங்கள் தினமும் வீட்டில் செஞ்சு நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக சாதிச்சுக்குங்க. மீண்டும் நாளைக்கு வேறு ஒரு யோகாவோடு உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.